தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இந்தியாவில் உள்ள படிப்புகளிலேயே மிக முக்கியமானது என்று கருதப்படுவது ஐஏஎஸ் மற்றும் ஐ பி எஸ் தேர்விற்கான சிவில் சர்வீஸ் தேர்வுகளாகும் அனைத்து தேர்வுகளின் தாய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தேர்வில் வெற்றி வாகை சூடுவதற்கு பல கட்ட முயற்சிகள் தேவை இதற்காக தனியானதொரு பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயிற்சி பெற வேண்டும் முதல்நிலை தேர்வு பின்னர் முதன்மை தேர்வு அதன் பின்னர் நேர்முக தேர்வு என பல கட்டங்களை கடந்து வெற்றி பெற்றால்தான் ஐஏஎஸ் ஐ பி எஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் போன்ற ஏதாவது ஒரு ஆட்சி பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கும் ஒவ்வொரு இளம் தலைமுறையை சார்ந்த மாணவனுக்கும் மிக பெரிய கனவு இருக்கிறது என்றால் அது இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதாகத்தான் நிச்சயமாக இருக்கும் இத்தேர்வில் வெற்றி பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் முதல் பனிரெண்டு மணி நேரம் வரை பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற நிலையே தற்போது நடைமுறையில் இருந்து வருகிறது ஆசையும் ஆர்வமும் உழைப்பும் முயற்சியும் அளவின்றி இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் கூட இவ்வளவு கடினமான ஒரு முயற்சியினை எடுக்க பயந்து கொண்டும் தன்னால் முடியாது என்ற ஐயத்தினாலும் இம்முயற்சி நின்று பின்வாங்கி ஒதுங்கிவிடுகின்றனர் எனவேதான் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்தாலும் லட்சக்கணக்கில் தான் தேர்வு எழுத வருகிறார்கள் அதிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்களே ஆண்டுதோறும் தேர்ச்சி பெறும் நிலை இருந்து வருகிறது இத்தகைய கடினமான தேர்வை எதிர்கொள்வதற்கு நல்ல உடல் நலம் உள்ள சாதாரண நபர்களே மிகவும் தயங்கக்கூடிய நிலையில் சிறு வயது முதலே பேசும் திறன் இல்லாத கேட்கும் திறனும் அற்ற ஒரு இளைஞர் வாழ்வின் பல சோதனை கட்டங்களை தாண்டி தனியாக ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி பெற்று தனது இரண்டாவது முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்றிருக்கிறார் என்னும் செய்தி அனைவரது உள்ளத்திலும் பூக்கச் செய்கிறது நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த மாற்றுத்திறனாளி மாணவனை பாராட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட சாதனை இளைஞனை பற்றி அறிந்து கொள்வதற்காக மகிழ்ச்சியுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கோவை பீலமேடு பகுதியை சார்ந்த செவித்திரனற்ற வாய்ப்பேசாத குழந்தைகள் பயிலக்கூடிய ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றுபவர் அமிர்தவள்ளி என்ற பெண் இவரது கணவர் சித்தோடு ஆவின் நிறுவனத்தில் துணை மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இந்த தம்பதியரின் இரண்டாவது மகன் தான் ரஞ்சித் குமார் என்ற நமது கதாநாயகர் இவர் முடியாத செவித்திரனற்ற குழந்தையாகவே பிறந்திருக்கிறார் இந்த குழந்தையின் ஏழாவது மாதத்திலேயே இவருக்குள்ள குறையை பெற்றோர்கள் அறிந்து பெரும் அதிர்ச்சிக்கு ஆளானார்கள் இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் தன் மகனை போட்டி போட்டு நல்ல நிலைக்கு வர வேண்டும் வர வைக்க வேண்டும் என்ற முடிவினை எடுத்தார் அவருடைய பெற்றோர்கள் தன்னுடைய மகனுக்காகவே இவருடைய தாய் செவித்திறன் மற்றும் பேசும் திறன் அற்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய படிப்பு அதாவது பி ஸ்பெஷல் எஜுகேஷன் என்பதனை படித்து அது சார்ந்த பள்ளியில் ஆசிரியராக தன்னை இணைத்துக் கொண்டார் இதன் முக்கிய காரணம் தனது மகனை இதன் மூலம் தானே பயிற்சி அளித்து வாழ்வில் முன்னேற செய்யலாம் என்பதே ஆகும் அவரது எண்ணத்தைப் போலவே ரஞ்சித்தையும் தான் வேலை செய்யும் பள்ளியிலேயே சேர்த்து படிக்க வைத்தார் அவர் பத்தாம் வகுப்பில் மிகச்சிறந்த மதிப்பெண் எடுக்க வைத்தார் பிறகு பனிரெண்டாம் வகுப்பில் மேலும் பொறியியல் படிப்பு ஆகியவற்றை முடிக்க வைத்து சமூகத்தின் மிகச்சிறந்த மாணவனாக உயர வைத்து பட்டை தீட்டிய வைரமாக ஜொலிக்க செய்திருக்கிறார் அவருடைய தாயார் அப்படிப்பட்ட அந்த தாயின் அர்ப்பணிப்பும் சேவையும் உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாகும் பத்தாம் வகுப்பில் மிகச்சிறந்த மதிப்பெண் பெற்ற ரஞ்சித் தனது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் பொறியியல் பட்டதாரியாக ஆக வேண்டும் என்ற தனது கனவை நனவாக்கி முதலில் அதை சாதித்து கட்டினார் இவர் பிறகு சென்னை சந்தோஷ் சபரி ஆட்சிப்பணி பயிற்சி மைய ஆசிரியர் சபரிநாதன் என்பவர் மூலம்தான் ஆட்சிப்பணி தேர்வில் சிறப்பு குழந்தைகளும் பங்கு பெற வாய்ப்பு உள்ளது என்பதனை இவர் அறிந்து கொண்டார் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத அனுமதி உண்டு என்று சபரிநாதன் ஊட்டிய நம்பிக்கை இவருக்கு பெரும் பலமாக அமைந்தது பிறகு சந்தோஷ் சபரி பயிற்சி மையத்திலேயே ரஞ்சித் சேர்ந்து பயிற்சி பெற்றார் இவருக்கென அங்கு தனி பயிற்சி அளிக்கப்பட்டது பாடம் எடுப்பவர்களின் லிப் அதாவது அசைவை இவர் பாடத்தை வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருந்தார் ஆகவே மிகுந்த அக்கறையுடன் சபரிநாதன் இவருக்கு பயிற்சி அளித்தார் பல நேரங்களில் பாடத்தில் உள்ள சந்தேகங்களுக்கு தனியாக அவருடன் அமர்ந்து விளக்கத்தினை பெறுவதற்கான வாய்ப்பும் ரஞ்சித்திற்கு பேருதவியாக அமைந்தது மேலும் கொரோனா காலகட்டத்தில் ஆன்லைனில் பயிற்சி வகுப்புகளை எதிர்கொள்ள முடியாமல் மிகவும் வேதனைப்பட நேர்ந்தது இவருக்கு அப்போதெல்லாம் இவரது தாய் அமிர்தவள்ளி அவர்கள் தன் மகனுடைய அமர்ந்து ஆசிரியர் சொல்வதை மகனுக்கு திரும்ப திரும்ப விளக்கி புரிய வைத்ததாக பெருமையுடன் கூறுகிறார் ரஞ்சித் அவர்கள் நேர்முகத் தேர்வில் கேள்வி எழுப்பியவர்களின் உதட்டு அசைவை புரிந்து கொண்டு தனது பதிலை ஒரு பேப்பரில் எழுதி அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார் கம்ப்யூட்டர் வசதி கடைசி நேரத்தில் தான் அவருக்கு செய்து தரப்பட்டது என்பது சற்று கவலைப்பட வேண்டிய விஷயமாகத்தான் இருந்தது இது குறித்து ரஞ்சித்தின் தாயார் கூறும்போது ஒரு தாயாக இருந்து அருகிலேயே அனைத்து உதவிகளையும் செய்து எனது பள்ளியிலேயே நான் சிறப்பு பயிற்சி பெற்று என் மகனை தயார்படுத்தி இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அவனது விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான் அவரை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது என்பதுதான் உண்மை என்று சொல்கிறார் சந்தோஷ் சபரி பயிற்சி மைய ஆசிரியர் சபரிநாதன் அவர்கள் கூறுகையில் இவரால் மற்றவர்கள் பேசுவதை கேட்க முடியாது என்பதனால் வகுப்பறையில் எப்போதும் முதல் வரிசையிலேயே அவரை அமர வைப்பேன் நான் பாடம் எடுக்கும்போது அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை பார்த்தே பெரும்பாலான நேரங்களில் பாடத்தை நடத்துவேன் எனக்கு இந்தியாவில் பேசும் அற்ற மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் ஐஏஎஸ் பயிற்சியில் தேர்ச்சி அடைந்தது இதுவே முதல் தடவை என்று நான் நினைக்கிறேன் என்று மிக மகிழ்வோடு மனம் திறக்கிறார் சபரிநாதன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பில் காது கேளாதாருக்கான பிரிவில் மாநில அளவில் முதலிடம் பெற்றதற்காக அப்போதைய முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களில் ரஞ்சித்தை நேரில் அழைத்து இவருக்கு பாராட்டு தெரிவித்தார் என்பது முத்தாய்ப்பான செய்தியாகும் தற்போது யூ பி எஸ் சி தேர்வில் இந்திய அளவில் எழுநூற்று ஐம்பதாவது இடத்தை பெற்றிருக்கிறார் இவர் தேர்வினை தமிழ் மொழியிலேயே இவர் எழுதினார் என்பது சிறப்பு செய்தியாகும் கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தபோதெல்லாம் இவரது செவித்திறன் குறைவாட்டை காரணம் காட்டி இவரை தேர்வு செய்யாமல் அனைத்து கம்பெனியை சார்ந்தவர்களும் நிராகரித்தார்கள் பல்வேறு சமயங்களில் மிகவும் மனவேதனையும் அவமானத்தையும் இவர் சந்தித்திருக்கிறார் பிறகு எப்படியும் தனது திறமையை காட்டியே தீர வேண்டும் என்று நிரூபிப்பதற்காக முழு மூச்சாக உழைக்க தொடங்கினார் இந்த வெற்றி நாயகன் அதன் விளைவாகத்தான் தற்போதைய சாதனை பிறந்திருக்கிறது உழைப்பும் தன்னம்பிக்கையும் இருந்துவிட்டால் அவமானங்கள் அனைத்தும் வெகுமானங்களாகவே அமையும் என்று நிரூபித்து காட்டியுள்ளார் இவர் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை குறைப்பதற்காக பாடுபட வேண்டும் என்பதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டும் என்பதுமே தனது குறிக்கோளாக இவர் தெரிவிக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு என தனியாக உலகத்தை சுருக்கிக் கொள்ளக்கூடாது எனவும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்றும் வருங்கால மாணவர்களுக்கு வெற்றி பாதையை வகுத்துக் கொடுக்கிறார் சாதனை புரிந்து சரித்திரம் படைத்த இந்த கோவைக்கே பெருமை சேர்க்கும் ரஞ்சித் அவர்கள் மாணவர் ரஞ்சித்திற்கு திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது பாராட்டுகளையும் மகிழ்ச்சிகளையும் வாழ்த்தினையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் திரைப்பட நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் இவரை வாழ்த்து முகத்தான் இனி இவர் பேச்சை இந்தியா கேட்கட்டும் இவரை மனமாற நான் பாராட்டுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் ரஞ்சித் அவர்கள் படித்த தனியார் கல்லூரி தமிழ் பேராசிரியர் பாரதி என்பவர் இவரது வெற்றிக்கு பெரும் துணையாக பக்கபலமாக இருந்து வந்திருக்கிறார் என்பது பாராட்டிற்குரிய செய்தியாகும் ஆக ரஞ்சித் குமார் என்ற ஒரு மாற்றுத்திறனாளி ஐஏஎஸ் ஆக அருந்துணை புரிந்த அனைத்து அர்ப்பணிப்பு உள்ளங்களையும் அகமிக மகிழ்ந்து பாராட்டுவதுடன் நன்றி மலர்களையும் அவர்களது பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்புத் தோழி கீதா